ஹலோ யஸ் வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி ஈஸியாக மைசூர் பாக்கு செய்யலாமா? மைசூர் பாக்குனாவே எல்லாருக்கும் பிடிக்குங்க. நாம் இன்றைக்கி இந்த மைசூர் பாக்கு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கடல மாவுங்க. நான் இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், எப்போவுமே சளிச்சிடணும். ஏன்னா அந்த கட்டிகள் எல்லாம் சீக்கிரம் கட்டிக்கிட்டே இருக்கும், அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி தூளாக நல்லா வந்துடும். அப்புறம் 2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 2 கப் சர்க்கரை, இதுதாங்க இதுக்கு மேக்சிமம் தேவையான பொருட்கள். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம்னா இந்த தண்ணியை ஊற்றி இந்த சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த கடல மாவை வறுத்தரலாங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வறுத்துக்கிட்டோம்னா மைசூர் பாக்கு நல்லா வரும். கடல மாவை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. ஏன்னா கடல மாவு கொஞ்சம் வாசம் நல்லா வருங்க. அனதர் திங், நான் வந்து எப்போ சிம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, கடல மாவுலாம் செல்லு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதனால் நான் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாகவும் இருக்கும், கடலமாவை வறுத்தால் நல்ல வாசமாகவும் இருக்கும். கொஞ்சமாக வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். கொஞ்சம் வாசம் வர மாதிரி மட்டும் வறுத்த போதும். ரொம்ப வறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இப்போ கடலமாவு ஓரளவுக்கு வறுத்தாச்சுங்க, வறுவிட்டுருச்சு. இப்போ என்ன செய்யலான்னா, நாம் இதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். இதுதான் நமக்கு ஈஸியான மெத்தடு. கட்டி இல்லாமல் கரைச்சிடலாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் முருங்கைக்கீரை நெய் காய்ச்சும் போது போட்டதற்கு நான் அதெல்லாம் எடுத்துடுறேன். அதிலே வடிச்சிருக்கலாம், நான் வடிக்காமல் விட்டுட்டேன், அதனால் அதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கடலை மாவை நல்லா நெய்யில் கரைச்சிட்டேங்க. கட்டியெல்லாம் இல்லை, சுத்தமாக நெய்யில் கரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே இருக்குதுங்க. நம்ம ஒரு நல்ல கெட்டி வடைச்சிட்டியில் சர்க்கரை பாக வைக்கலாம். கல்கத்தா வானொலின்னு சொல்கிறேன், கெட்டி வடைச்சிட்டிங்க. இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த 2 கப் சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். 1 கப் கடல மாவுக்கு 2 கப் சர்க்கரைங்களா, இதை இதில் போட்டுக்கலாம். கொட்டிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் இல்லை, அதனால் அடியில் சர்க்கரை பிடிக்க சான்ஸ் இருக்குது. சர்க்கரை கொஞ்சம் மெல்த்தாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கும் கரையிட்டுங்க. சர்க்கரை அப்படியே கரைஞ்சிட்ருக்கட்டும், கொதிச்சிட்ருக்குங்க. கரைஞ்சிருச்செல்லாம் அழுக்கியும் எடுத்துட்டேன். இப்போ பாகுப்பதம் பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணிக்குள்ளே விட்டு தொட்டு பார்த்தோம்னா பாகு வந்துருச்சுங்க. இப்படி வரும்போது பாகு பதங்க, எப்படின்னாலும் இப்படி கம்பி வரணும் பார்த்தீங்களா. இவ்வளோதான், இதுதான் பதம். இந்த 1 கம்பி தான் வருங்க. 1 கம்பி பதம் வந்தோடனே இந்த நெய்யில் கரைச்சி வச்சுருக்க கடல மாவை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றி ஒரு கையில் கிளறிக்கிட்டே ஊற்றுனீங்கன்னா கட்டி வராதுங்க. அவ்வளோதாங்க இதனுடைய வேலையை. இது கிளற வேண்டியதுதான் என் வேலை. அப்படியே கலர் கலர் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே 1 கப் நெய் உள்ளே ஊற்றிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 2 கப் நெய்னா 2 கப் நெய் ஊற்றணுங்க. அது ஊற்றுற வரைக்கும் கலரணும்னா நல்லா வந்துடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெய்யும் ஊற்றுறேங்க. 2 கப் நெய்யும் ஊற்றியே தேரணும். 2 கப் நெய் ஊற்றினா தான் மைசூர் பாக்கு நல்லா வரும். மைசூர் பாக்கில் ஒரே விஷயம், கை விடாமல் கலர்றது தாங்க. கை விட்டு விட்டு கலர்னா மைசூர் பாக்கு கெட்டு போயிடும். நெய்யை ஊற்றி கை விடாமல் கலர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதில் இருக்கிற அந்த விஷயம், மெயின் விஷயம் அதுதாங்க. பார்க்குறீங்கள பொறிஞ்சு பொறிஞ்சு வெள்ளை வெள்ளையாக வருது. இப்படி வரும்போது மைசூர் பாக்கு நல்லா வருங்க. சப்போஸ் உங்ககிட்ட 2 கப் நெய் இல்லைன்னு வச்சுக்கோங்க,
ஒரு கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் சேர்த்துடாதீங்க, ஒரு கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கிங்க. நெய் இருந்தால் நெய் தாங்க சிலாக்கலாம், நெய் ஊற்றுற மாதிரி எண்ணெய் வராதுங்க, மைசூர் பாக்குடைய பதம் மாறி போயிடும். ஒரு கால் கப் எண்ணெய் இல்லைன்னா சேர்த்துக்கலாம் கப்பில். பாருங்கள் நல்லா வந்துருச்சு பதம், இனி எடுத்து ஊற்ற வேண்டியதானுங்க. இப்படி ஒட்டாமல் சுற்றி வருதுன்னா எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. கப்புலேருந்து இறக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நிறுத்தக்கூடாதுங்க, அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றிடணும் தட்டில். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்ல மைசூர் பாக் கிடைக்கும். நல்லா பொறப்புறன்னு வந்திருக்குதுங்களா, பார்க்கலையே நல்லா இருக்குங்களா. இதை அப்படியே விட்டுடலாங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நாம் இது தேய்ச்சிலாம் விட வேண்டாம், ஏன்னா இது தேய்ச்சி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்படியே இருக்கட்டுங்க, ஒரு சாஃப்டான மைசூர் பாக் நம்மளுக்கு. இப்போ கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு எப்போவுமே கத்தியோட பின்பக்கத்தில் கட் பண்ணுங்க. கத்தியில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு எப்போவுமே கத்தியோட பின்பக்கத்தில் கட் பண்ணுங்கள், தட்டு வீணாக போகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு கூட கட் பண்ணலாம். இவ்வளோதாங்க, மைசூர் பாக் துண்டு போட்டு ரெடி பண்ணிட்டேன். இனி அதை பீஸை எடுக்கணுங்க, கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனா தான் துண்டு நல்லா வரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை புட்டு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. அவ்வளோதான், அப்படியே கரைஞ்சி போயிடுங்க வாயில் போட்டிங்கன்னா. தேங்க்ஸுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மைசூர் பாக் செஞ்சது பிடிச்சி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அரை மணி நேரத்து வேலை தாங்க. மைசூர் பாக் கலர்றதெல்லாம் ஒரு பெரிய வித்தையே இல்லைங்க, பதம் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல வரும்போது ஒரு கம்பி பதத்துக்கு வறந்தால் போதும் சக்கரைப்பாகு. அப்புறம் கிளறும்போது அப்படியே நுரைச்சி ஒட்டாமல் வந்ததுன்னா எடுத்து ஊற்றிடுங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா தான் அது கெட்டியாக போயிடும். அவ்வளோதாங்க, ஆனால் நெய்யெல்லாம் நிறைய ஊற்றிக்கோங்க. நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/4 அதுக்கு கம்மியாக ஆயில் கலந்துக்கலாங்க. 3/4 கப் நெய் ஊற்றுனீங்கன்னா 1/4 கப் ஆயில் கலந்துக்கலாம். அது கம்மியாக ஆயில் கலந்திங்கன்னா டேஸ்ட்டு வாசம் எல்லாம் நல்லா இருக்குங்க. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.